சாந்தி. அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் சாத்வீக உணவு என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன். இந்த சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் வந்து நம்ம பலவிதமான இனிப்பு வகைகள், காத வகைகள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம விசேஷமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வாழைத்தண்டு பொரியல். நிறைய பேருக்கு அந்த வாழைத்தண்டு எப்படி நெருக்கிறதுன்னு தெரியாது, அது இப்போ சுட்ஸாக நிறைய நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம நைஸாக நெருக்கலாம், பச்சையாக கூட சாப்பிடலாம். வாழைத்தண்டில் வந்து அவ்வளோ வந்து ஃபைபர் சத்து சத்து இருக்குது. வாழைத்தண்டு வந்து நமக்கு ஜீரண உறுப்பெல்லாம் வந்து பியூர் பண்ணும். நமக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறது வந்து வாழைத்தண்டு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்துட்டாங்கன்னா மலச்சிக்கலே இருக்காது. மலச்சிக்கல் இல்லை அப்படின்னா உடலில் எந்த வியாதியும் வராது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து கரெக்டாக வெளியேறிச்சு அப்படின்னா உடலில் எந்த வியாதியும் இல்லை. ஸோ அந்த மலச்சிக்கலை போக்குறதுக்கு இந்த வாழைத்தண்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த வாழைத்தண்டில் வந்து பலவிதமான ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி, வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு வந்து வாழைத்தண்டு எப்படி கட் பண்ணுறது, எப்படி கட் பண்ணி வச்சுருக்கீங்கிறத கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். வாழைத்தண்டு கட் பண்ணும்போது வாழைத்தண்டை வந்து மேலே இருக்க பட்டை எடுத்துட்டு முதல்ல ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். ஸோ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதை தண்ணியில் போடணும். சில பேர் வாழைத்தண்டை வந்து பார்த்தீங்கன்னா அறியும் போதே கருத்து போயிடும், என்னென்னாக்கா அது தண்ணியில் போட்டுக்க மாட்டாங்க. தண்ணியில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மோரும் போட்டு தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியில் வாழைத்தண்டை வந்து நைஸாக கட் பண்ணி போடணும். அது மாதிரி இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ வாழைத்தண்டு பாருங்கள், இதை நான் வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் எப்படி எவ்வளோ நைஸாக கட் பண்ணிங்கன்னு, இது கூட இவ்வளோ நைஸ் கிடையாது, இதை விட நான் நைஸாக கட் பண்ணுவேன் பாருங்கள். இவ்வளோ நைஸாக கட் பண்ணியிருக்கேன் வாழைத்தண்டு. இது மாதிரி கட் பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா அதை போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சு அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் எடுத்துடணும். அதாவது வாழைத்தண்டு வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது, சும்மா ஒரு வதக்கல் வதக்கினா போதும். அது பாருங்கள், நான் முதல்ல வந்து எப்படி இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணுங்கிறது காட்டுக்கிறேன். நான் வச்சுருக்கேன் இதுக்காக, உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே ரெண்டு மூணு பீஸ் எடுத்து வச்சேன் பாருங்கள். இது ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் தண்ணியில் இது மாதிரி மோர் தண்ணியில் போடலாம், கருத்து போயிடும். இது மாதிரி வந்து வாழைத்தண்டை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா இது மாதிரி நைஸாக வரும். இதுதான் வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கான மெத்தடு. இன்னொன்று வந்து அதை போடுறது வந்து மோரும் உப்பும் கலந்த தண்ணியில் போட்டிங்கன்னா இதே மாதிரி வாழைத்தண்டு வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கருக்காமல் நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, லைட்டாக ஒரே வதக்கல் தான், ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் தண்ணியை ஊற்றி அதை மூடி கொதிக்க வச்சு அப்படின்னா அதோடய இயற்கை சத்தெல்லாம் போயிடும். வாழைத்தண்டு நம்ம பச்சையாகவே செய்யலாம், சும்மாவே அப்படியே நல்லா நைஸாக நறுக்கி போட்டு தயிரில் போட்டு அதில் கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டு தயிர் பச்சடி மாதிரி கூட இந்த வாழைத்தண்டு செய்யலாம். அது மாதிரி வாழைத்தண்டில் வந்து அந்த பசுமையான அந்த சத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடணும். அதனால் அதை வந்து நான் இப்போது இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு போடுறதுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு பாசி பருப்பு அரைவேக்காடு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது போட்டாலும் போடலாம், அது உங்களுடைய ஆப்ஷன் தான். கடலை பருப்பு கூட நீங்கள் தாளிச்சுக்கலாம். நான் கடலை பருப்பு தாளிக்காமல் இந்த பாசி பருப்பை வேக வச்சு அவியல் அவிச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து பொரியலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தேங்காய், கடைசியில் வந்து தேங்காய் போடணும், அதுக்கு தேங்காய். அதுக்கப்புறம் தாளிப்பதற்கான பொருள் உங்களுக்கு தெரியும், கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் பெருங்காயம், கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலை மிளகாய். இந்த மிளகாய் வந்து நான் நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம், எங்களுக்கு பச்சை மிளகாய் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், அது சிறு வயிற்ற வலிக்கும் அப்படிங்கிறதுனால நான் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் வந்து வத்தை மிளகாய் தான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா அது சும்மா ஒரு மிளகாய் ரெண்டு மிளகாய் நான் பச்சை மிளகாய் போடுவேன். அதனால் இப்போ நான் ரெண்டு வத்த மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் பெருங்காயம், அதுக்கப்புறம் வத்த மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம அடுப்பை கட்ட வச்சுக்கலாம். அடுப்பை கட்ட வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயை வந்து நல்லா சூடாகட்டும். சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும்.
ஒரு ரெண்டு ஸ்பூன், எப்பொழுது போல் ஒரு ரெண்டு ஸ்பூன் தாளிக்கணும் அப்படின்னாலே ஒரு ரெண்டு ஸ்பூன் தான், அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது சூடாகட்டும். சூடானது நம்ம தாளிச்சிடலாம். இதை நீங்கள் ரொம்ப வேகப்படாதீங்க, ரொம்ப வேக போட்டிங்கன்னா அதனோட இயற்கை சத்து வந்து வேஸ்ட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு அந்த ஃபைபர்னு சொல்லுவாங்க இல்லையா, நார் சத்து நிறைந்த உணவு இது. இதை நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டாலும் போய் எடுத்துக்கலாம், ஒன்றும் பண்ணாது. டெய்லி சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படிங்கிறது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வாழைத்தண்டு வந்து ஸ்டோன் இருக்கு இல்லையா, யூரினலில் அந்த கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க டெய்லி இந்த வாழைத்தண்டை, அதாவது ஒரு முழம் அளவுக்கு எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா, காலையில் ஒரு 21 நாள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய கல் வந்து கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து இது கல்லை கரைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால இது நம்ம எடுத்துட்டோன்னா ஒன்று குடல் சுத்தமாகும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி கிட்னியில் கல் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது குறையும், பிரச்சனை இல்லாதவங்களுக்கு அந்த கிட்னியில் கல் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் வந்து அடிக்கடி வீட்டில் சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப வேலை பண்ணும், இது சாப்பிட்றதுக்கு இது கட் பண்ணுறதுக்கெல்லாம் நினைப்பாங்க, வேலையே பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வேலை செஞ்சோன்னா உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். டெய்லி 1 மணி நேரம் வாக்கிங் போகிறதுக்கு, அந்த 1 மணி நேரம் வீட்டில் உட்காந்து உழைச்சோன்னா உழைப்புக்கு உழைப்பாச்சு, வேலைக்கு வேலையாச்சு, உடல் ஆரோக்கியமாச்சு. இங்கேருந்து நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், வாக்கிங் போனால் இங்கேருந்து காரில் போய் கிரவுண்டில் காரை போட்டுட்டு அங்கே போய் சுற்றுறாங்க. ஏன், அதே வீட்டில் இருந்து வேலையை பார்த்தா காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு வீடு வீட்டில் நம்ம இதை செய்கிறோம் அதை செய்கிறோம். அந்த காலத்துலலாம் யார் வாக்கிங் போனாங்க, யார் எக்ஸசைஸ் பண்ணாங்க? வீட்டு வேலையே எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது. இன்றைக்கி வீட்டு வேலையை குறைச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வேலைகளுக்கு வந்து அடுப்பு பார்க்காம இது மாதிரி காய்கறியெல்லாம் வாங்கி, இதெல்லாம் சத்துள்ள உணவுகள், இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம இந்தளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை நம்ம வந்து பேணி காத்து வளர்க்க முடியும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். ஸோ இதில் நான் வந்து கருவேப்பிலை பருப்பு போடுறேன். உங்களுக்கு பெருங்காயம் இது உங்களுக்கு இது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு வேணாலும் நீங்கள் தாளிச்சுக்கலாம். பெருங்காயம் வாசனைக்கு பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம். ஸோ இந்த நம்ம மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ண மிளகாய், கருவேப்பிலை நீங்கள் வந்து லாஸ்ட்டில் பச்சையாக கூட போடலாம். உங்களுக்கு டேஸ்ட் வேணும், அதை மாதிரி எதாவது கதைக்கு வாசனை வேணும்னாக்கா நீங்கள் வந்து முன்னாடியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கருவேப்பிலை மிளகாய் வந்து நீங்கள் கடுகு வந்து தவந்த பிறகு தான் மிளகாய் போடுவோம், இல்லைன்னா மிளகாய் கழுவி போயிடும். அதனால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை என்ன பண்ணணும்னா, நல்லா புளிஞ்சு அதில் போடணும். நல்லா இப்படி வைய ரொம்ப இது பண்ணோன்னே புளிஞ்சாலே போடும். இல்லை நான் உப்பு மோர் போட்டு கூட வச்சுக்கிறதுனால இந்த உப்பு கொஞ்சம் எழுத்துருக்கும். அதனால் நீங்கள் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கனா போதும். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்தினாலே ரொம்ப வேக வைக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இல்லை. இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வத்தினாலே போதும், அதுதான் என்னுடைய மெத்தட். பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலர் மாறி போட்டிங்கன்னா ஒயிட்டாக இருந்த கலர் வந்து சாண்டல் கலர் கொண்டுச்சு. கொஞ்சம் நேரம் இது தண்ணி வத்தணும் கொண்டிருக்கும். அதில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு போடணும், கொஞ்சம் வச்சு போடணும். அதே உப்பு வந்து ஏற்கனவே இழுத்துருக்கும், ஆனாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். தண்ணி வத்தினா போதும், தண்ணி இல்லாமல் வதங்கினாலே போதும். நம்ம வேக வச்சுங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளோ தான் பாருங்க, தண்ணி வச்சுக்கிட்டா தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம்
இது நீங்கள் எடுக்கும்போது அந்த ரவுண்ட் ரவுண்டாக எடுக்கும்போது அந்த நார் வரும் இல்லையா, அந்த நாரை வந்து நீங்கள் விரலாக எடுத்துட்டு எடுத்துருங்க. ஒவ்வொரு தடையும் அறியும் போது அந்த நாரை எடுத்து எடுத்துட்டு நீங்கள் அறிஞ்சிங்கன்னா ரொம்ப நார் இந்த நார் இல்லாமல் இருக்கீங்களா. ஏன்னாக்கா நான் வந்து நாரை வந்து இப்படி கட் பண்ணும்போது இந்த ரவுண்டு கட் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் இந்த நார் இப்படி எடுத்துட்டிங்கன்னா நார் இல்லாமல் இருக்கும். இந்த நார் இருந்துச்சுன்னா பொல பழம்னு இருக்காது, ஒன்று 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 சேர்ந்துருக்கும் இல்லையா. அதனால் நாரை வந்து நீங்கள் கட் பண்ணும்போது எடுத்து விட்டுருவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு முள் மாதிரி ஒரு குச்சி மூக்கி குச்சிருக்கும், அந்த குச்சியை பிடி பிடிச்சி சுற்றுவாங்க. சுற்றுனாங்கன்னா அந்த குச்சியில் வந்து அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும், இது மட்டும் அந்த வாழை தண்ணி மட்டும் தங்கிடும். அது மாதிரி சில பேர் செய்வாங்க. நாங்களாம் எங்களுடைய வீட்டில் என்ன மெத்தடுனா ஒவ்வொரு தடையும் அறியும் போதுமே நாங்கள் அந்த நாரை வந்து கையால் பண்ணி எடுத்துருவோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழைய உருவாக்கி அவ்வளோதான், அவ்வளோதான். இங்கே ஏற்க வேண்டாம், இந்த அளவு தான். இப்போ நம்ம இதில் அந்த பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போடலாம், இது மாதிரி நீங்கள் துவரப்பருப்பு தா இது இதுலேயே கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கலையா, அதுலேயே கொஞ்சம் துவரம்பருப்பு ஊற போட்டுட்டிங்கன்னா அந்த துவரம்பருப்பு இதோடு சேர்ந்து வெந்துடும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், ஆயிடுச்சு. நாங்கள் தண்ணி எடுத்துக்கல, கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆனால் இது இது வந்து ஆறும்போது அந்த தண்ணியை வந்து வாழைத்தண்ணி இருக்கும், தண்ணி இல்லாமல் ட்ரைலியாக வாழைத்தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் நல்லா சாப்பிடும், மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப வதங்க விடக்கூடாது இந்த வாழைத்தண்ணில், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை நம்ம வேக வைக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். சில பேர் வந்து இதுக்கு மஞ்சத்தூள் போடுவாங்க, ஆப்ஷன். நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போடுவோம்னா போட்டுக்கலாம், நாங்கள் மஞ்சத்தூள் போட மாட்டோம், எங்களுக்கு ரொம்ப செஞ்சதாக பிடிக்கும். அதனால் நாங்கள் மஞ்சத்தூள் போடலை. நீங்கள் வேணால் மஞ்சத்தூள் இருக்கு, தேவையினா மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து இறக்கும்போது கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டோன்னா கருவேப்பிலையுடைய வாசனை வந்து தூக்கலாம் தெரியும். அதனால் சில பேருக்கு வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தான் பிடிக்கும், அதனால் தாளிக்கும் போது போடலாம். எனக்கு வந்து அது பச்சை அந்த வாசனை இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கும் பருமாறுறதுக்கு அப்படிங்கிறதுனால நான் எப்பயுமே எல்லாத்துலேயுமே இறக்க போகும்போது கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுவேன். அது மாதிரி போட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப நல்ல முறையில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, அது மாதிரி காரமில்லாத குழம்பு இருக்கிறோம் இல்லையா, அந்த குழம்புக்கு வந்து இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இன்றைக்கி நம்ம இந்த வாழைத்தண்டில் பொரியல் பார்த்துருக்கோம். இன்னொரு நாள் இந்த வாழைத்தண்டை எப்படி நம்ம கூட்டு பண்ணலாம், அதை வந்து இந்த வாழைத்தண்டில் நம்ம பக்கோடா பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், அதையெல்லாம் நாங்கள் வந்து அப்புறம் அப்புறம் அடுத்தடுத்த ரெசிபியில் நம்ம பார்ப்போம். இது ஆயிடுச்சு, பாருங்கள் தண்ணி நல்லா இழுத்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம முடியல, வடை தலையெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த பரிமாற்றத்தை இது பண்ணிடலாம். பாருங்கள் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சும்மாவே, நான் வந்து சிவகாசி சென்டரில் இருக்கும்போது நிறைய வாழைத்தண்டு வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஆத்மாக்களுக்கு வாழைத்தண்டு எப்படி செய்கிறதுனே தெரியாது. என்கிட்ட வந்துட்டு இருக்கும் கட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க மிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்கள உட்கார வச்சு இப்படி கட் பண்ணுங்க, இப்படி கட் பண்ணுங்கள், இப்படி பச்சையாக செய்யலாம். காலையில் டிஃபனாகவே நான் இந்த வாழைத்தண்டை அப்படியே பச்சையாக லைட்டாக வதக்கிட்டு காலையில் டிஃபனாகவே சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், வயிறு நிறைஞ்சிரும், நல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான ஹெல்தி ஃபுட்டாக இருக்கும். நம்ம வந்து சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இல்லைனாக்கா காலையில் நான் வந்து இதை நிறைய நான் வந்து சாப்பிட்றேன். நிறைய பேர் பெருசாக வந்துருச்சு அப்படின்னாக்கா அதை நாங்கள் வந்து வேஸ்ட்டாக ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வச்சுக்காமல் காலையில் டிஃபன் மாதிரி பண்ணி இந்த வாழைத்தண்ணியை நான் காலையில் டிஃபனாக கூட சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அது உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு லேஸாக இருக்கும் இது சாப்பிட்றதுனால. ஏன்னா இது தண்ணி இல்லை உணவு இல்லையா, இதை சாப்பிடும்போது உடலும் நமக்கு ஒரு லேஸான தண்ணி வந்து அனுபவமாகும். ஸோ அதனால் இந்த வாழைத்தண்ணி பொரியலை செய்யுங்க, பாபாவுக்கு போகுவீங்க. ஸோ அது போக வச்சு எல்லோரும் சாப்பிடுங்க. போகினுடைய மகத்துவத்தை எல்லாருக்கும் உணர்த்தும் விதமாக என்ன செஞ்சாலும் பாபாவுக்கு போகுவீங்க, பாபாவுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு நம்ம அந்த உணவை சாப்பிடணும். இந்த சாத்விக உணவு நிகழ்ச்சியில் அடுத்த ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பி கே ஞானம். ஓம் சாந்தி.